ஹாய் நண்பா, HCL டெக்னாலஜிஸ்லேருந்து இந்த வருஷத்துக்கான ஒரு மெகா ட்ரைவ் வந்து வந்திருக்குங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 3000 அதிகமான வேகன்சிஸ் இருக்குது. ஃப்ரெஷர் ஆல்சோ இந்த ஜாபுக்கு எலிஜிபிள். அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் எதுவுமே கிடையாது. சிம்பிள் அப்ளிகேஷன் ஃபார்ம் தான். ஜஸ்ட் நீங்கள் அதை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணாலே போதுங்க. இது மாதிரி தினமும் வரக்கூடிய தனியார் தன் அரசு வேலை வாய்ப்புகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து நிறைய பேங்க் ஜாப்ஸ் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு சின்ன இன்ட்ரோ தான், பட் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பிரைவேட் பேங்க்ல இருந்துமே ஜாப் அப்டேட் வந்துட்டே இருக்குங்க. ஒரு பேங்க் எக்ஸாமுக்கு நீங்கள் வீட்டில் இருந்தபடி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆலி போர்டில் இருந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து புக்ஸ் கொடுக்குறாங்க. எந்த ஒரு வெப்சைட்லேயுமே ஃப்ரீயாக வந்து புக்ஸ் கொடுக்க மாட்டாங்க, ஆனால் ஆலி போர்டில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, இல்லை ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, எல்லா எக்ஸாமுக்குமே ஆலி போர்ட் தரப்பில் இருந்து ஃப்ரீயாக புக்ஸ் ஆல்சோ ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்கள் மொபைல் ஃபோன் மூலமாக நீங்கள் ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணி உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை டச் பண்ணுங்கள். ஆலிபோர்ட் வெப்சைட்டில் நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா லாகின் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா சைன் அப் பண்ணுங்கள். ஸோ சைன் அப் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுடைய மொபைல் நம்பர், நீங்களே ஏதாச்சும் ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்து ஜென்ரேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ரிஜிஸ்டர்னு சொல்லி ஒரு டேப் இருக்கா, இதை நீங்கள் கிளிக் பண்ணி சைன் அப் பண்ணிக்கோங்க. சைன் அப் பண்ணி முடிச்சது உங்களுக்கு ஒரு டேஷ்போர்ட் வந்துடும். இந்த இடத்துல கிளிக் கியர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை நீங்கள் டச் பண்ணி இந்த பிடிஎஃப் மெட்டீரியல் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் லெஃப்ட் சைட் பாருங்கள், ஃப்ரீ இபுக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை நீங்கள் டச் பண்ணுங்கள். எல்லா எக்ஸாமுக்குமே ஆலிபோர்ட் தரப்புலேருந்து ஃப்ரீயாக வந்து மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. பிடிஎஃப் ஃபைலில் தான் இருக்குது, ஜஸ்ட் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக செக் பண்ணுங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த ஜாபுக்கான ஒரு அஃபீஷியல் வெப்சைட் தான் இது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அதை டச் பண்ணி எடுத்துக்கோங்க. HCL உடைய ஒரு அஃபீஷியல் கேரியர் வெப்சைட்டில் தான் இந்த ஜாப் பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. வருஷம் HCL இருந்து மெகா ரெக்ரூட்மெண்ட் ட்ரைவ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த 2022 வந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மெகா ரெக்ரூட்மெண்ட் ட்ரைவ் தான் இது. நாடு முழுவதும் வந்து ஆட்களை ஹையர் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 3000 அதிகமான வேகன்சி இருக்குது. ஸோ இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு கட்டணம் எதுவுமே கிடையாதுங்க. சிம்பிளாக ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் சப்மிட் பண்ணால் போதும். அஃபீஷியல் வெப்சைட்ல இருந்தா வந்திருக்கு, அதனால உங்களுடைய தகவல்களை நீங்க எந்த ஒரு தயக்கமும் இல்லாம என்ரோல் பண்ணலாம். இந்த மெகா டிரைவ் ரெக்ரூட்மெண்ட்க்கு நீங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படினா, ரைட் சைடு பாருங்க, இந்த இடத்துல ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஷோ ஆயிட்டே இருக்கா. ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்க ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணாலே போதும். ஃபர்ஸ்ட் உங்களுடைய நேம் கேட்டிருக்காங்க, தென் இமெயில் அட்ரஸ், தென் மொபைல் நம்பர், எல்லாமே பேசிக் டீடைல்ஸ் தான் கேட்டிருக்காங்க. தென் ஸ்டேட் வந்து கேக்குறாங்க. ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் 3 ஸ்டேட் தான் இங்க அவைலபிளா இருக்கு. நம்ம தமிழ்நாடு அப்படிங்கறத கிளிக் பண்ணியாச்சு. தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு சிட்டிஸ் இங்க நேம், சிட்டி நேம் எல்லாமே கொடுத்திருக்காங்க. ஸோ நீங்க என்ன சிட்டி அப்படிங்கறத சூஸ் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஆல்சோ கேட்குறாங்க. இந்த இடத்துல பாருங்களேன், குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலோ, ஒரு மாஸ்டர் டிகிரி படிச்சிருந்தாலோ, இல்லை ஏதாச்சும் ஒரு டிகிரி படிச்சிருந்தாலோ, பிஎஸ்சி, பிசிஏ, பிஏ, பிகாம் இந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி படிச்சிருந்தாலும் நீங்கள் இந்த மெகா டிரைவுக்கு வந்து எலிஜிபிள் தான், ஓகேங்களா. இல்லைனா அதர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் ஆல்சோ கொடுத்துருக்காங்க. தென் வந்து நீங்கள் உங்களுடைய ஸ்ட்ரீம் ஆல்சோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இயர் ஆஃப் பாசிங், இயர் ஆஃப் பாசிங்கில் 2022 ஆல்சோ வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ இந்த மெகா டிரைவில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். தென் வந்து உங்களுடைய மார்க் ஆல்சோ வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு வந்து நீங்கள் அப்ராக்சிமேட்லி உங்களுக்கு 7th செமஸ்டர் வரைக்கும் எவ்வளோ மார்க்கோ அதை வந்து நீங்கள் அப்ராக்சிமேட்லியாக கிளிக் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் 12th வாங்கின மார்க்ஸ் ஆல்சோ வந்து கேட்டிருக்காங்க, அதுவும் வந்து கம்பல்சரி தான். எல்லாமே வந்து 60% அபோவ் இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதுக்கு கீழே வந்து ஆப்ஷன் எதுவுமே கொடுக்கல, ஜஸ்ட் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு ஒரு கேப்சா வேல்யூ ஆல்சோ இருக்கா, இதையும் நீங்கள் வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிவிட்டு ஐ ஹவ் ரீடன் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்சோ இருக்குது. ஜஸ்ட் இதை வந்து நீங்கள் டிக் அடிச்சு விட்டுட்டு சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணாலே போதும். இந்த மெகா ரெக்ரூட்மெண்ட் டிரைவுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்துடலாம். உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் சப்மிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட்லிஸ்ட் பண்ணி நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும். இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்டை நீங்கள் கிளியர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். இந்த இன்டர்வியூ நீங்கள் வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாக ஜாப் வந்து கொடுத்துருவாங்க. ஆஃபர் லெட்டர் ரிலீஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் வந்து இதில் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுடைய வெப்சைட்டில் போட்டிருக்காங்க, அதையும் நான் வந்து உங்களுக்கு ப்ரீஃபாக ஷேர் பண்ணிடுறேன். இன்கேஸ் நீங்கள் மெகா ரெக்ரூட்மெண்ட் டிரைவில் செலக்ட் ஆகலை அப்படின்னா HCL நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா எனி டிகிரி முடித்தவங்களுக்கும் அதே மாதிரி இன்ஜினியரிங் ஸ்ட்ரீமில் டிகிரி முடித்த ஃப்ரெஷர் கேண்டிடேட்க்கு வந்து இந்த இடத்துல கோர்ஸ் ஆல்சோ வந்து ஆஃபர் பண்ணுறாங்க, சரிங்களா. 6 கோர்சஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரெஷர் இன்ஜினியர் ப்ரோக்ராமுக்கு இருக்குது. அதே மாதிரி 3 கோர்சஸ் வந்து ஃப்ரெஷர் கிராஜுவேட் ப்ரோக்ராமுக்கு இருக்குது. நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி படித்து முடிச்சுட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்களில் நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும், கை நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. மெகா ரெக்ரூட்மெண்ட் டிரைவில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா ஓகே, பட் அதில் நீங்கள் செலக்ட் ஆகலை அப்படின்னா HCL நிறுவனம் வைக்கக்கூடிய இந்த ஃப்ரெஷர் இன்ஜினியர் ப்ரோக்ராமில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அதே மாதிரி கிராஜுவேட் ஃப்ரெஷர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் ஆல்சோ இருக்குது. இது எனி டிகிரி படித்தவங்களுக்கு இதுலேயும் வேணால் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து உங்களுடைய விஷஸ் தான், சரிங்களா. பட் இந்த ப்ரோக்ராமில் வந்து உங்களுக்கு 6 ட்ரைனிங்ஸ் கொடுப்பாங்க. ட்ரைனிங்ஸ் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் ஆனுவலி உங்களுக்கு வந்து 2.75 lakhs வரைக்கும் இன்கம்க்கு உங்களுக்கு ஜாப் எடுத்து HCL பிளேஸ் பண்ணி விட்டுருவாங்க. எனி டிகிரி முடித்தவங்களுக்கு 1.7 lakhs to 2.2 lakhs per annum வரைக்கும் சேலரி ஆல்சோ வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து ஃபீஸ்
ஃபீஸ் ஆல்சோ வந்து போட்டிருக்காங்க. இந்த இன்ஜினியரிங் ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபீஸ் வந்து 1.5 lakhs இருக்குது. எனி டிகிரி முடித்தவங்களுக்கு ஃபீஸ் வந்து 50,000 1 lakh வரைக்கும் இருக்கும். ஃபர்தராக நிறைய இன்ஃபர்மேஷன் ஆல்சோ போட்டிருக்காங்க. எந்த லொக்கேஷன்லேருந்து இந்த ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்சோ போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தான். ஸோ நீங்கள் மெகா ரெக்ரூட்மெண்ட் ட்ரைவுக்கு ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ அதில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா இந்த ஃப்ரெஷர் ப்ரோக்ராமுக்கு நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அவசியம் கிடையாது. இன்கேஸ் அதில் செலக்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் வேணால் அதை வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம், சரிங்களா? ஸோ ஃபுல்லாகவே நீங்கள் கோத்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் மட்டும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் ஆல்சோ கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு கரியர் ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மெகா ரெக்ரூட்மெண்ட் ட்ரைவுக்கு நீங்கள் அப்ளை பண்ண வேணாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. யூடியூப் போயிட்டு நீங்கள் வந்து HCL ஃபஸ்ட்டு கரியர்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன் வரும், அது எல்லாத்தையுமே பாருங்கள். டெஸ்ட் எப்படி இருக்குது, எப்படிலாம் நம்ம வந்து இன்டர்வியூவில் கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க, எல்லாமே நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி பாய்.